Good morning, students. Today's session, we all are discussed about the planets. Now we are going to discuss about the topic is Jupiter, Saturn, Neptune, and Uranus. Next planet, Jupiter. Jupiter na Vyazhan. It is the fifth planet in the solar system. It is very biggest planet. Let's see, Jupiter is the largest planet and spins the fastest around the sun. It appears yellow. It has 63 moons and Ganymede is the biggest moon. Jupiter can hold 1300 Earth. அதாவது என்னன்னா ஜூபிட்டர் தான் இருக்கிறது லார்ஜஸ்ட் பிளானட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பின்ஸ் ஃபாஸ்டஸ்ட் அரவுண்ட் த சன். அது என்னன்னா சன்னை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுனாக்கா அது வந்து சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் அப்பியர்ஸ் எல்லோ. அது பார்க்க எப்படி இருக்குன்னா எல்லோன் கலரில் வந்து இருக்கும். இட் ஹேஸ் ஏ 63 மூன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெர்க்யூரியில் நோ மூன்ஸ், வீனஸ்லி நோ மூன்ஸ், எர்த் ஹேஸ் ஏ 1 மூன், மார்ஸ் ஹேஸ் ஏ 2 மூன்ஸ். அதே போல் ஜூபிட்டர் எத்தனை மூன்ஸ் இருக்கும், 63 மூன்ஸ் வந்து இருக்கு. ஜூபிட்டர்ல இருந்து நம்ம பார்க்கும்போது 63 மூன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதுல கேனிமேட் அந்த மூணோட நேம் வந்து என்னன்னா கேனிமேட். அந்த மூன் தான் எப்படி இருக்குன்னா இந்த 63 மூன்ல கேனிமேட் இந்த மூன் தான் ரொம்ப பிக்கஸ்ட் மூனா சொல்லியிருக்காங்க. Jupiter can hold the 1300 Earth. ஜூபிட்டரால் 1300 எர்த்தை வந்து என்ன பண்ண முடியும்னா ஹோல்ட் பண்ண முடியும். அப்போது அந்த ஜூபிட்டர் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தால் 1300 எர்த்தை வந்து அதால் ஹோல்டு பண்ண முடிகிற அளவுக்கு பெருசாக இருக்கும். அப்போ ரொம்ப பெரிய ஒரு கோல், அதாவது ரொம்ப பெரிய பிளானட்னு கூட அதை சொல்லலாம். அதே போல் அது என்ன பண்ணுதுன்னா சூரியன்லேருந்து அதாவது சன்லேருந்து இந்த ஒளியை வந்து நம்மளால் எதிரொலிக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, வி கேன் சீ த மூன் அண்ட் வீனஸ் அண்ட் மெர்க்யூரி இன் த ஈவினிங் டைம் அட் த மார்னிங் டைம். வி கேன் சீ த ஈவினிங் டைம் அண்ட் மார்னிங் டைம் அட் த சேம் டைம். ஜூபிட்டரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா ஈவினிங் நைட் டைமில் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னாக்கா அதில் மேக்சிமம் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் பவர் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஜூபிட்டரையும் நம்மளால் பார்க்க முடியும்ட்டு சொல்லியிருக்காங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Jupiter, very important points. It is a very biggest planet. It has the fastest rotational velocity. Its satellites, Ganymede is the largest and heaviest of the all satellite in the solar system. Clear, students? Next planet, Saturn. Saturn has many rings of dust, rocks and ice around it and is yellowish in color. It is the most beautiful planet in the solar system and is called the jewel of the solar system. Saturn na sunny. It is the sixth planet in the solar system. It has many rings. அது எப்படி இருக்குன்னா அந்த சர்டன் இருக்கு இல்லையா, அந்த சர்டனை சுற்றி வந்து ஒரு ரிங் வந்து எப்படி இருக்குன்னா ஃபார்ம் ஆகியிருக்கும், அதாவது கவர் ஆகியிருக்கும். அந்த ரிங் வந்து இட் ஹேஸ் எ செவன் அந்த ரிங் வந்து எத்தனை ரிங் கவர் ஆகியிருக்குன்னா செவன் ரிங்ஸ் வந்து அந்த சர்டனை வந்து சுற்றி கவர் ஆகியிருக்கும். அந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிங் வந்து மேக்ஸிமம் எதால் வந்து உருவானதுன்னா டஸ்டாலையும் ராக்ஸாலையும் ஐஸாலையும் உருவானது தான் அந்த ரிங். இந்த சர்டன் வந்து பார்க்க என்ன கலரில் இருக்குன்னா எல்லோயிஷின் கலரில் இருக்கும். இது வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானட் அப்படின்னு எதை சொல்லலாம், சர்டனை வந்து சொல்லலாம். சோலார் சிஸ்டத்திலே வெரி பியூட்டிஃபுல் பிளானட் அப்படின்னு எதுன்னு கேட்டோம்னா சர்டன் தான். இட் இஸ் எ ஜுவல் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் சிஸ்டத்தில் ஒரு ஜுவல் போல ஒரு ஜுவல் மாதிரி இருக்குமா அந்த சர்டனை வந்து பார்க்கறதுக்கு, அதனால தான் சர்டன் இஸ் எ ஜுவல் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஐஸ் அண்ட் ராக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ரிங் வந்து எதால் கவர் எதால் உருவானதுன்னா இட் இஸ் எ மேட் அப் ஆஃப் ஐஸ் அண்டு ராக்ஸ். சர்டன் ஹேஸ் 31 மூன்ஸ் அண்ட் டைட்டன் இஸ் த பிக்கஸ்ட் மூன். நான் வந்து மெர்க்யூரி, மார்ஸ், வீனஸ் எல்லாத்துக்குமே எத்தனை மூன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். அதே போல் சர்டனுக்கு 31 மூன்ஸ் வந்து இருக்கும். அந்த 31 மூன்ஸில் டைட்டான்ன்றது தான் பிக்கஸ்ட் மூனாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இட் டேக்ஸ் 29.5 இயர்ஸ் டு கோ அரவுண்ட் த சன் ஒன்ஸ். ஒரு ஒரு பிளானட்டுமே சன்னை வந்து ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது இல்லையா, அதே போல் சர்டனும் என்னன்னாக்கா சன்னை வந்து ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 29.5 இயர்ஸ் வந்து என்னன்னாக்கா எடுத்துக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ சர்டன் ரிங்ஸ் ஆர்
2,75,000 kilometer wide and rim to rim. They are between 100 meter to 1 kilometer thick. Saturn வந்து என்ன சொல்லிருக்காங்கனா 2,75,000 kilometer வந்து அகலமா இருக்கும். அந்த ரிங் இருக்குலையா Saturn மேல ஒரு ரிங் வந்து ஃபார்ம் ஆகி இருக்குல. அந்த ரிங்கோட வைட் வந்து எப்படி இருக்குனா 2,75,000 kilometer வந்து அகலம் அப்படினு சொல்லிருக்காங்க. அது ரிம் டு ரிம்னா அதோட ரிம்னா விளிம்பு. அதோட ஸ்டார்டிங் அந்த விளிம்பு இருக்குலையா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குலையா அந்த அந்த ரிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குனா 100 மீட்டர் டு 1 கிலோமீட்டர் திக். அந்த அளவுக்கு அது வந்து திக்காக இருக்கும். அந்த 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 ரிம் வந்து எப்படி இருக்குன்னா 100 மீட்டர் டு 1 கிலோமீட்டர் வந்து ரொம்ப திக்காக தடிமனாக இருக்கும். அவ்வளோ பெருசில் தடிமனாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்டன். இட் இஸ் சரவுண்டட் பை அ செட் ஆஃப் 7 ரிங்ஸ் விச் ஆர் மேட் அப் ஆஃப் primordial dust and ice particles. Its planet Titan is the only satellite in the solar system with an earth-like atmosphere. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ரிங் வந்து எத்தனை ரிங்ஸால் கவர் ஆகியிருக்குனா 7 ரிங்ஸால் கவர் ஆகியிருக்கும். மேக்ஸிமம் எதால் கவர் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா அந்த ரிங்கு டஸ்ட் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ். அந்த டைட்டான்ன்ற அந்த மூன் தான் நம்ம எனக்கு அந்த சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப பிக்கஸ்ட்டு சேட்டலைட்டாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இட்ஸ் லைக் அண்ட் அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் பிளானட் யுரேனஸ். Uranus is an ice giant. Its appear green and has ring around it. It is the coldest planet. It has 27 moon. Uranus. அது தமிழ்லையும் அதை என்னன்னு சொல்லுவோம் Uranus தான் சொல்லுவோம். It is the 7th planet in the solar system. அது எப்படி இருக்குனாக்கா Uranus வந்து ஒரு ஐஸ் ஜெயின்ட். அது எப்படினாக்கா ஒரு ராட்சச பனிக்கட்டி மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு. இட் அப்பியர்ஸ் க்ரீன் அண்ட் ஹேஸ் ரிங் அரவுண்ட் இட். அதுனா சர்டனுக்கு சொல்லியிருந்தாலே ஒரு ரிங் வந்து கவர் ஆகியிருக்கும் சர்டனை சுற்றி. அதே போல் யுரேனஸ்க்கும் ஒரு ரிங் வந்து கவர் ஆகியிருக்கும். அந்த ரிங் வந்து எப்படி இருக்குனாக்கா இட் ஹேஸ் எ க்ரீன் க்ரீன் கலரில் இருக்கும். எப்படி இருக்குன்னா அந்த சுற்றுவளையம் எப்படி இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும். மேக்ஸிமம் அந்த யுரேனஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த பிளானட்டு ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட், அதாவது குளிரான ஒரு கிரகம். இட் ஹேஸ் அ 27 மூன்ஸ். ஒரு ஒரு பிளானட்டுக்குமே மூன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கலே அதே போல் யுரேனஸ்க்கும் 27 மூன்ஸ் வந்து இருக்குது. இட் டேக்ஸ் 84 இயர்ஸ் டு கோ அரவுண்ட் த சன் ஒன்ஸ். அதாவது சூரியனை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 84 இயர்ஸ் வந்து யுரேனஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, did you know Uranus? Uranus blue glow is due to the gases in it is its atmosphere. அதாவது யுரேனஸோட அந்த ப்ளூ க்ளோ இருக்குல்ல, அந்த ப்ளூ க்ளோனா நீல பளபளப்பாக இருக்கும். அந்த வளிமண்டலத்தில் வாயுக்களால் தான் அது ஏற்பட்டிருக்கு. யுரேனஸ் வந்து மேக்ஸிமம் என்ன கலரில் இருக்குன்னா பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலர் வந்து எப்படி இருக்குனாக்கா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற சம் கேஸஸால தான் அந்த யுரேனஸ் பார்க்கறதுக்கு நமக்கு ப்ளூ கலரில் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளானட் நெப்டியூன். நெப்டியூன் இஸ் த ஃபர்தஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இட் ஈஸ் என் வைண்டியஸ்ட் பிளானட் டூ. இட் ஹேஸ் அண்ட் 13 மூன்ஸ். நெப்டியூன் நெப்டியூனால் தமிழ்லையும் தான் சொல்லுவோம், நெப்டியூன் தான் சொல்லுவோம். இட் ஈஸ் த 8th பிளானட் ஆன் த சோலார் சிஸ்டம். அது எப்படி இருக்குன்னா இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப லாஸ்ட் பிளானட் இல்லையா, அதனால ஃபர்தஸ்ட் பிளானட்னா தொலைவில் இருக்கிற ஒரு சன்னிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபர்தஸ்ட் பிளானட்னா நெப்டியூனை சொல்லலாம். அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு பிளானட். இட் ஈஸ் த வைண்டியஸ்ட் பிளானட் டூ. அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப காற்று அதிகமாக இருக்குன்றதுனால தான் இது வந்து வைண்டியஸ்ட் பிளானட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் ஏ 13 மூன்ஸ். எத்தனை மூன்ஸ் இருக்கா இதில்? 13 மூன்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெப்டியூன் இஸ் தே லாஸ்ட் பிளானட் ஆன் த சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட், நெப்டியூன் நமது சூரிய மண்டலத்தில் அதிகமாக காற்று வீசும் கிரகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட் இஸ் ஏ வைண்டஸ்ட் பிளானட் அப்படின்ட்டு. அது வந்து எப்படின்னா மணிக்கு வந்து ஒரு சுமார் 2000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்து அது எப்படி இருக்குனாக்கா அந்த அந்த பிளானட் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குனாக்கா கவர் ஆகியிருக்கும். அது ஃபுல்லாக வந்து வைண்டஸ்ட் பிளானட்ன்றதுனால 2000 கிலோமீட்டருக்கு வந்து ஏர் வந்து கவர் ஆகியிருக்கும். அது வந்து அதில் என்ன ஏர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகுதுனாக்கா மீத்தேன். மீத்தேன் கேஸ் வந்து அதில் அதிகமாக இருக்குன்றதுனால அது வந்து சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். லைட்டாக விட லைட் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்த விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னன்னாக்கா மீத்தேன் ஏர் வந்து நெப்டியூனில் வந்து கவர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்?
லாஸ்ட் பிளானட் வந்து என்னன்னா ப்ளூட்டோ. இப்போ வந்து ப்ளூட்டோ வந்து நமக்கு இல்லை, லெசன்ல நமக்கு இல்லை, ஆனால் ப்ளூட்டோன்ற ஒரு பிளானட் வந்து நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு ஒரு காலத்தில். அது வந்து 2006 வந்து அது என்னன்னாக்கா ரிசர்ச் பண்ணும்போது அந்த ப்ளூட்டோ பிளானட்டே என்ன ஆயிடுச்சுனாக்கா இல்லை, அது வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னால் கவர் ஆகிக்கணும், ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், அது ரொம்ப வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், அது அழிஞ்சிடுச்சு சம் இதுவால் அது வந்து தெரியல நம்ம கண்ணுக்கு, அது வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2006 வந்து ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து ஒரு சின்ன கிரா ஒரு பிளானட்டாகவே கன்சிடராக கொண்டுட்டு வரல, அந்த அந்த ப்ளூட்டோன்ற ஒரு பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன எத்தனை பிளானட் இருக்குன்னா 8 அதனால் மெர்க்யூரி, வீனஸ், ஏர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டர்ன் அண்ட் யுரேனஸ், நெப்டியூன். 8 மட்டும்தான் இப்போது சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. And the last one, Neptune and Uranus are called the twins giant. They are similar in size and structure. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்வின்ஸ்னால் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்வின்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் யுரேனஸும் நெப்டியூனும் எப்படி இருக்குனாக்கா பார்க்கறதுக்கு சேமாக இருக்குன்றதுனால அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ட்வின்ஸ் ஜெயின். நம்ம ஆல்ரெடி வீனஸையும் எர்த்தையும் வந்து சேமாக இருக்குன்றதுனால எர்த்து ட்வின் அப்படின்னு நம்ம அதை சொல்லியிருக்கோம். எர்த்து போலே இருக்கிறதுனால வீனஸ் வந்து எர்த்து ட்வின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் நெப்டியூனும் யுரேனஸும் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரே போல் இருக்குன்றதுனால அது வந்து ட்வின்ஸ் ஜெயின். தே ஆர் சிமிலர் இன் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். அந்த சைஸ்லையும் ஸ்ட்ரக்சர்லையும் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே மேட் அண்ட் ஈச் அதராக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து சேட்டலைட்ஸ் பத்தி பார்க்கலாம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.